ஹேலி கைஸ் ஸோ இப்போ நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு கொடுக்க கிளம்ப போது ஏ 2 வீக்ஸுக்காக அதில் வந்துட்டு 1 வீக் ஒர்க் ஃப்ரம் ஹோம் 1 வீக் வந்துட்டு ஆஃபீஸ் ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன் இனியோ லெட்ஸ் நம்ம வந்துட்டு இது வந்து எல்லாமே பேக் பண்ணலாம் நான் காலையிலே பேக் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாம் நினச்சேன் பட் என்ன சொன்னால் எனக்கு ரொம்ப தலைவலிச்சிது அதாவது நம்ம எங்கேயாச்சும் போகணும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அந்த மாதிரி டைமில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகிறோம் போகல ஸோ அதே மாதிரி எனக்கு தலைவலி வந்துருச்சு தென் நான் ஜென்ரலி டேப்லெட் சாப்பிட மாட்டேன் பட் இன்றைக்கி வந்துட்டு ஆட் டைமில் போக போகிறேன் 3:30 ஃப்ளைட்டு ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மறுபடியும் நல்லா தலைவலிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு டேப்லெட் எடுத்துட்டேன் வழியே இல்லை ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு இப்படி லைட்டாக தலைவலிக்குது பட் மேபி டீ குடிச்சா ஓகே ஆகிடும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் சவுண்டு வந்து எக்ஸ்ட்ராவாக தெரியுதுன்னா அது வந்து இந்த ஏசியோட சவுண்டு தான் எனிவேஸ் இப்போ நம்ம வந்துட்டு இந்த திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணலாம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃப்ரைடே ஒர்க்கிங் டே ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் ஒர்க்குக்கு கிளம்பிட்டார் இப்போது எனக்கு வந்து ஃப்ரைடே சாட்டர்டே தான் நான் வந்து ஆஃப் எடுத்திருக்கேன் ஸோ நானே தான் வந்துட்டு இந்த ராப்பிங் அதெல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன் பிகாஸ் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே ஏர்போர்ட் போகிறதுக்கு தான் டைமிங் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ட்ரெஸ் ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து ஏதாச்சும் மிந்த்ரா இல்லை அமேசான் அதிலெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருவேன் அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்கு ஆனாலும் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இங்கேருந்து பிக் பண்ணுவோம்ல ஸோ அதனால் ஒரு 3-4 ட்ரெஸ் எடுத்து வைப்பேன் அதே மாதிரி நம்ம ஜுவல்லரி ஐட்டம்ஸ் இந்த 2 திங்ஸ் தான் வந்துட்டு மெயினாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது மிஷம் எல்லாமே நான் வந்து ஊர்லேயே வந்துட்டு நான் வர டைமில் வந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு வருவேன் ஸோ நம்மளோட பேக்கிங் இஸ் டன் பேக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு பண்ண வேண்டிய விஷயம் வந்து கிளீனிங் அஃப்கோர்ஸ் ஸோ கிளீனிங் வந்து பேசிக்காக நான் பண்ணுறதுக்கான விஷயம் வந்துட்டு மெயினாக தான் ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஊர்லேருந்து திரும்ப வரும்போது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு நம்ம ஃபேமிலி விட்டு வரோமே அந்த ஒரு ஹோம் சிக்னஸ் நம்மளுக்கு இருக்கும் அது முடிஞ்சு நம்ம வந்து வீட்டில் வந்து பார்க்கும்போது வீடும் வந்துட்டு நீட்டாக இல்லாமல் இருந்தால் ஒரு மாதிரி வந்துட்டு அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் நம்மளுக்கு ஸோ அது இருக்க வேணாம் நம்ம வீட்டில் வந்துட்டு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓகே நம்ம வீடு வந்து நீட்டாக இருக்குது கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு வரணும் அப்படின்னு நினச்சி தான் வந்துட்டு ஐ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் நான் வந்துட்டு வீடை க்ளீன் பண்ணி போவேன் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டாஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட்பேக்கை வந்துட்டு நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இது வந்துட்டு 7 kg நம்மளால் வந்துட்டு ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போக முடியும் அதை தவிர வந்துட்டு ஒரு ஹேண்ட்பேக் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு இந்த குட்டி ஷோல்டர் பேக் வந்துட்டு எடுக்கிறேன் ஸோ இதில் வந்துட்டு நம்மளோட பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் லைக் பாஸ்போர்ட் அதே மாதிரி நம்மளோட எமிரேட்ஸ் ஐடி போஸ் டிக்கெட் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு இதில் வைப்பேன் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த டைமில் வந்துட்டு அங்கே போய் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அதே மாதிரி துபாயிலேருந்து போகும்போது வந்துட்டு ஜென்ரலி வந்து கேரளாலேருந்து எல்லாம் வரும்போது நம்மளால் தண்ணி பாட்டில் எதுவுமே தண்ணி வந்துட்டு அந்த பாட்டிலில் வந்துட்டு எடுத்து வர முடியாது பட் இங்கே வந்துட்டு இந்த குட்டி ஒரு பாட்டில் இருக்குது எனக்கு இந்த பாட்டிலில் வந்துட்டு நம்ம லாஸ்ட் டைம் எல்லாம் நான் வந்து சுடு தண்ணி போகும்போது கொண்டு போகும்போது அவங்க வந்து செக்யூரிட்டி செக்கில் அவங்ககிட்ட கேட்டதுக்கு அலௌட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதையும் வந்துட்டு பேக் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஹாலும் வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறமேட்டில் நெக்ஸ்ட்டு வந்து குளிக்கணும் அப்படியே கிளம்பணும் அவ்வளோதான் டாஸ்க் அது முடிஞ்சிச்சுன்னா நம்ம டைரெக்டாக வந்துட்டு ஏர்போர்ட்டு கிளம்பலாம் ஸோ ஐ ஆம் ரெடி டு கோ அண்ட் ஃபைனலி நம்ம வந்துட்டு எமிரேட்ஸோட டெர்மினல் 3 ரீச் ஆயாச்சு ஸோ இங்கே வந்து டெர்மினல் 1, 2, and 3 இருக்குது ஸோ 3 இயர்ஸ் ஃபோர் எமிரேட்ஸ் ஸோ நான் வந்துட்டு இந்த 6 இயர்ஸில் வந்து இந்த துபாய் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து எமிரேட்ஸில் ட்ராவல் பண்ணுறது ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது எனக்கு இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னா ரேப்பிங் பண்ணணும் நம்மளோட பேக்கு ஸோ ரேப் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் நான் ஜஸ்ட் லைக் தேட் எடுத்தேன் ஜென்ரலி வந்துட்டு ரேப் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரண்டில் தான் இருக்கும் பட் இங்கே வந்துட்டு எமிரேட்ஸ்னாலே அப்படின்னு தெரியாது ரெட் கலரில் இருந்தது எனிவேஸ் அதோட ரேட்டும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா 30 dirhams தான் வந்துட்டு ரேப்பிங்க் ஆகும் இங்கே வந்துட்டு 40 dirhams நம்ம வந்து பே பண்ணணும் ஸோ இந்த ரேப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணது இது வேலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட செக்இன் க்ளோசஸ் அட் 220 அப்படின்னு போட்டிருக்கு ஸோ செக்இன் பண்ணுறது தான் வந்து நெக்ஸ்ட் வேலை செக்இன் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு ஆன்லைன் செக்இன் தான் பண்ணோம் அங்கே வந்து க்யூ இல்லை நாங்கள் பார்க்கும்போது நம்ம டைரெக்டாக அங்கே போய் செக்இன் பண்ணுறதுக்கு க்யூ இருந்தது அதனால் ஆன்லைன் செக்இன் பண்ணோம் ஆனால் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகேஜ் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நிறைய க்யூ இருந்தது
ஸோ செக்இன் அண்ட் பேகேஜ் டிஸ்போசல் நம்ம வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஏரியா போகணும் அப்படின்ற திங்ஸ் எல்லாம், அதாவது நம்ம செக்இன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு கிடைக்கும்ல இந்த ஏரியா போ நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி, இதுதான் அவங்களோட சீட் நம்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ சேம் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்து இங்கேயும் கிடைக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அது இந்த செக்இன் முடிச்சதுக்கப்புறமேட்டில் இருக்கிறதா வந்துட்டு செக்யூரிட்டி செக். ஸோ செக்யூரிட்டி செக்கும் வந்துட்டு ஒரு சில திங்ஸ் மட்டும்தான் என்னால் வந்துட்டு அந்த ஏர்போர்ட்டில் கவர் பண்ண முடிஞ்சது. செக்யூரிட்டி செக் எதுவுமே நம்ம வந்துட்டு கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த செக்யூரிட்டி செக் முடிஞ்சதுக்கப்புறமேட்டில் எங்களோட அந்த இதில் பார்த்தீங்கன்னா C4 அப்படின்னு இருந்தது. ஸோ எங்கே தான் C4, எல்லா இடத்துலையுமே போர்டு இருக்கும், அதனால் நம்மளுக்கு பெரிய கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. ஸோ எங்கே தான் C4 இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஃப்ட், அந்த லிஃப்ட்டுக்குள்ளே நம்ம ஏறி மேலே போகணும். மேலே போனால் வந்துட்டு C4 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த சாப்பாடுமே சாப்பிட்லை. சரி, நம்ம வந்துட்டு ஃபுட் ஏதாச்சும் சாப்பிட்டதுக்கப்புறமேட்டில் வந்து நம்மளோட ஏரியாக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சி நாங்கள் இப்போ வந்துட்டு மர்ஹபா அப்படின்னு லான்ச் இருக்குது. ஸோ அங்கே வந்துட்டு போகிறதுக்காக போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வந்துட்டு ஒரு டிரான்சிட் ஏரியா மாதிரி இருக்குது இல்லைங்களா, துபாய் அப்படின்றது வந்து இப்போ US போகிறவங்களுக்கு இல்லை வேறவர் யூகே போகிறவங்களுக்கு எல்லாமே ஒரு டிரான்சிட் ஏரியா அப்படின்றனாலே எனக்கு தெரியாது. எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் 1 and 2 லெவல்லாம் வந்து டியூட்டி ஃப்ரீ, ஒரே ஒரு டியூட்டி ஃப்ரீ தான் இருக்கும். இங்கே வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு டியூட்டி ஃப்ரீ மாதிரியெல்லாம் இருந்தது. அண்ட் இட் வாஸ் லைக் ஸோ ஹியூஜ், எவ்வளோ ஷாப்ஸ் ஷாப்பிங்காக வந்துட்டு நம்மளுக்கு அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது. ஃபுட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இட் இஸ் லைக் ஒரு ஒரு மாலுக்குள்ளே நம்ம போகிற அதே ஒரு ஃபீல் தான் இருந்தது. எனிவேஸ் இப்போ நம்ம வந்துட்டு மர்ஹபா லாஞ்சில் வந்துட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து லாஞ்ச் ஆக்சஸ் வந்து ஃப்ரீயாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி லாஞ்ச் ஆக்சஸ் ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து நம்மளோட பிளாட்டினம் கார்டாக எடுக்கணும் அப்படின்ற இது இருக்குது. ஸோ உங்களுக்கு பிளாட்டினம் கார்டுனால் நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம போய் வந்து லாஞ்ச் ஆக்சஸ் எடுக்கலாம். அண்ட் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம வந்துட்டு நிறைய நடக்கிறதுக்கு இருக்குது. வேறு நம்ம வந்து C4 அப்படின்றனால நிறைய வந்துட்டு வாக்கிங்க்கே வந்து நிறைய டைம் போகும் நம்மளுக்கு. எனிவேஸ் நம்ம வந்து ஒவ்வொரு ஏரியாவாக வந்து கவர் பண்ணி நம்மளோட C4 ரீச் ஆகியாச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு என்ன இது பாருங்களேன், இங்கேயும் வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு டியூட்டி ஃப்ரீ இருக்குது. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து டியூட்டி ஃப்ரீஸ் அண்ட் நிறையா குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. எனிவேஸ் ரொம்ப நடக்கிறதுக்கு இருக்கானா இதுக்குள்ளே C4 அப்படிம்போது. எனிவேஸ் நம்ம வந்துட்டு இப்போது என் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ஏறுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வந்துட்டு ஃபைனலி எமிரேட்ஸுக்குள்ளே வந்துட்டு உட்காந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாங்கெட் அண்ட் ஹெட்செட் அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து டிவியில் நிறையா மூவிஸ் எல்லாமே இருந்தது. பட் நான் எதுவுமே பார்க்கல, பிகாஸ் வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, ரொம்ப மோசமாக இருந்தது. அதனால் மூவிஸ் எதுவுமே பார்க்கல. பட் இதெல்லாம் இருந்தது. எமிரேட்ஸோட ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் வந்துட்டு என்ன பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு இந்த குழந்தைகளை வச்சு ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்துட்டு குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து குட்டி குட்டி டாய்ஸ், அதே மாதிரி சின்ன ஒரு டைரி கொடுக்கறது, அதே மாதிரி வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கிடைக்கும்போது இட் இஸ் லைக் நம்மளோட ட்ராவல் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக்குறாங்கல்ல. ஸோ அது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு மெமரியாக வந்துட்டு அவங்க க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தட் வாஸ் லைக் வெரி குட் திங் அபவுட் எமிரேட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு காலை ஆகிடுச்சு. காலையில் வந்துட்டு நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது, வெஜ் அண்ட் நான்வெஜ். நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது எப்போவுமே வெஜ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதில் வந்துட்டு மெயின் கோர்ஸில் வந்து என்ன இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இட்லி இருந்துச்சு, இட்லி அண்ட் வடை. ஸோ அதை தவிர வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்வீட்ஸ் இருக்குது, தண்ணி பாட்டில் இருந்தது, ரஸ்க் மாதிரியான ஒரு குட்டி ஐட்டம், பிரெட் பட்டர் ஜாம், அதே மாதிரி இது வந்துட்டு மவுத் ஃப்ரெஷ்னர் அண்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமேட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு லேண்டிங் ஆக போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயம் எடுக்கல, அதாவது கொஞ்சோண்டு மேகம் நம்மளுக்கு தெரியுது, அதே மாதிரி அந்த ஒரு க்ரீனரி நம்மளுக்கு தெரியுது. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்குறதுக்கு. அந்த லேண்டிங் வந்துட்டு கேரளாவில் பார்க்குறது சூப்பராக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து துபாயிலனா வந்து நைட் டைம் வந்து ஃபுல்லாக லைட்டாக இருக்கும், எதுவுமே தெரியாது. ஐ மீன் அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பங்கி தான். ஆனால் எனக்கு வந்துட்டு இந்த கேரளாவில் வந்து லேண்ட் பண்ணுறது அப்படின்னா அந்த ஃபுல் க்ரீனரியில் வந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சோண்டு மேகம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு லேண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், சூப்பராக இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு கேரளா வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்துட்டு கொச்சின் ஏர்போர்ட். கொச்சின் ஏர்போர்ட்டில் வந்துட்டு நம்மளோட பேகேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பேகேஜ் வந்துட்டு கலெக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டில் நம்மளுக்கு வந்துட்டு வெளியே வந்து டிரைவர் அண்ணா இருப்பார், நம்ம வந்து அப்படியே வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். ஸோ இனிமேல் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஊர்லேருந்து தான் இருக்கும். ஒரு 2-3 வீடியோஸ் அது வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து இருக்கும்.
அண்ட் நாங்கள் வந்துட்டு காலையில் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு ஹெவியாக சாப்பிடல அப்படின்னால ஜஸ்ட் இந்தியன் காஃபி ஹவுஸில் போயிட்டு அங்கே இருக்கிற அவங்களோட ஸ்பெஷல் மசாலா தோசை. நான் இது வரைக்கும் அவங்களோட மசாலா இந்தியன் காஃபி ஹவுஸ்லேயே போனது கிடையாது. ஸோ ஜஸ்ட் அங்கே போகணும். அதை முடிச்சதுக்கப்புறமேட்டில் பார்த்தா ஃபுல்லாக மழை. ஸோ கேரளா வந்துட்டு என்னை வெல்கம் பண்ணதே வந்துட்டு இந்த மழை அண்ட் வித் திஸ் பியூட்டிஃபுல் ரெயின்போ. அண்ட் நம்ம வந்துட்டு மறுபடியும் பார்க்கலாம். பாய், சீ யூ.